இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ்ல யூனிட் 4 இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி இந்த லெசன்ல டீடைல் ஆன்சர் பார்க்க போறோம். டீடைல் க்வெஸ்சன்ல ஃபர்ஸ்ட் ரைட் எ டீடைல்டு நோட் ஆன் நான் அலைன்மெண்ட். எழுதுங்க, டீடைலா நோட்ஸ் எழுதுங்க, நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் பத்தி எழுதுங்க, நான் அலைன்மெண்ட் பத்தி எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் அலைன்மெண்ட்னா யார் கூடயும் சேராம இருக்கிறது. டீடைல் ஒன்னுக்கான ஆன்சர் இந்த நான் அலைன்மெண்ட் மூமெண்ட். பேஜ் நம்பர் 131 நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்டு இதில் ஆரம்பிச்சு கீழே இது வரைக்கும், நெக்ஸ்ட் பேஜ்ல இது வரைக்கும். சில ஸ்கூல்ல இன்னும் எக்ஸ்ட்ரா கூட குறிச்சு தந்திருப்பாங்க, நான் இதுல முக்கியமான பாயிண்ட்டை சொல்லிடுறேன். சில ஸ்கூல்ல இதை விட குறைவாகவும் குறிச்சு தந்திருப்பாங்க. ஸோ இதுல கவர் பண்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சு உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் எழுதிங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா கஷ்டமானதெல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், கஷ்டமானதெல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இந்த எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன், எல்லோ கலர்ல கலர் அடிச்சிருக்கேன், தெரியுதுங்களா? இத நல்லா படிச்சுக்கணும். இந்த பாயிண்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கினாலே இந்த டீட்டெயில் எழுதிடலாம். அதுக்காக தான் இந்த கலர்லாம் அடிச்சிருக்கேன். அண்டர்லைன் பண்ணது எதுக்குன்னா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை, அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். த நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் என்ஏஎம், எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ஏஎம், இன் 1961. இது ஆரம்பிக்கப்பட்டது வந்து 1961, அதனால 1961 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், த டேர்ம் நான் அலைன்மெண்ட் வாஸ் காயின்டு பை, இந்த வார்த்தையை யார் முத முத சொன்னாங்க, யார் முத முத உருவாக்குனாங்கன்னா வி கிருஷ்ண மேனன். இவரு இந்தியாவை சேர்ந்தவர் தான், இவரு தான் இந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்னாரு. எப்போ சொன்னாருன்னா இன் ஹிஸ் ஸ்பீச், அவருடைய உரையில அவர் வந்து பேசினாரு. எங்க பேசினார்னா ஐநா சபையில, யுனைடெட் நேஷன்ஸ்ல 1953 1953 பேசும்போது அவர் இந்த வார்த்தையை முத முத சொன்னாருன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், நான் அலைன்மெண்ட் ஹஸ் பின் ரிகார்டட் அஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. நான் அலைன்மெண்ட்டு ரிகார்டட்னா கருதப்பட்டது, என்னவா கருதப்பட்டதுன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான ஃபீச்சர்னா ஒரு விஷயம். எதுல முக்கியமான விஷயம்னா இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையில, ஃபாரின் பாலிசி வெளியுறவு கொள்கையில முக்கியமான விஷயமா கருதப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அது யாரு வந்து அந்த வார்த்தையை சொன்னாங்க, அப்புறம் அது இந்தியாவோட வெளியுறவு கொள்கையோட முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட், இட் எய்ம் டு மெயின்டைன் நேஷனல் இண்டிபெண்டன்ஸ் இன் ஃபாரின் அஃபேர்ஸ். இப்ப அது யார் எழுதினாங்க, அது யார் சொன்னாங்க முத முதோ, அது எதுக்கு உதவுது அப்படின்னா என்ன, அதான் அடுத்தது. நேஷனல் இண்டிபெண்டன்ஸ், நேஷனல்னா ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரி சுதந்திரமா வெளியுறவு விஷயங்கள், ஃபாரின் அஃபேர்ஸ்னா வெளியுறவு விவகாரங்களில் மெயின்டைன் பண்ணணும். என்ன மெயின்டைன் பண்ணணும்னா கண்ட்ரியோட இண்டிபெண்டன்ஸ்னா நம்மளுக்கு தெரியும் சுதந்திரம், கண்ட்ரியோட சுதந்திரம், சுதந்திரமாக ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கணும். எந்த விஷயத்துலனா வெளியுறவு விவகாரங்களில் யாருடைய அழுத்தமும் இல்லாமல் நம்மளே முடிவெடுக்கணும். அது எப்படின்னா பை நாட் ஜாயினிங் எனி மிலிட்ரி அலையன்ஸ். அமெரிக்கா கூடயும் சேரக்கூடாது, ரஷ்யா கூடயும் சேரக்கூடாது. சேராம அவங்களுடைய மிலிட்ரி, அமெரிக்கா மிலிட்ரி இல்ல ரஷ்யா மிலிட்ரி கூட, எந்த மிலிட்ரியோட குரூப் அலையன்ஸ்னா குரூப், அந்த குரூப் கூட சேராம தனியா நம்மளே முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இட் வாஸ் த லார்ஜஸ்ட் பொலிட்டிக்கல் குரூப்பிங் ஆஃப் கண்ட்ரிஸ் இன் அ மல்டிலேட்டரல் ஃபோரா. இப்ப நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்ன்றது ஆரம்பிச்சது 5 கண்ட்ரி, நம்ம இதை 2 மார்க்லையும் பார்த்துருக்கோம், இதுலேயும் பார்ப்போம். அந்த 5 கண்ட்ரி ஆரம்பிச்சு அதில் நிறைய பேர் சேர்ந்தாங்க, நிறைய பேர்னா நிறைய கண்ட்ரி, நிறைய கண்ட்ரி சேர்ந்த உடனே அதுதான் உலகத்திலேயே பெரிய, லார்ஜஸ்ட்னா பெரிய, பொலிட்டிக்கல்னா அரசியல் சம்பந்தமான ஒரு குரூப், குரூப்பிங்னா குரூப்பு, குரூப்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த குரூப். இந்த குரூப்ல கண்ட்ரிஸ்லாம் இருப்பாங்க, நிறைய கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் உலகத்திலே பெரிய குரூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ன மல்டிலேட்ரல் ஃபோரா, மல்டிலேட்ரல்னா நிறைய விஷயங்கள், மல்டினா நிறைய அர்த்தம், மல்டிலேட்ரல்னா நிறைய விஷயம் சம்பந்தமான, ஃபோரானா ஒரு அமைப்பு, ஒரு மீடியம், ஒரு இடமா அமைந்தது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து
என்ஏஎம் நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்ன்றது உலகத்திலே பெரிய அரசியல் குரூப்பிங், அரசியல் குழுவா அமைஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் வாஸ் ஃபார்ம்ட் வித் மெம்பர்ஷிப் ஆஃப், அது பாருங்க இப்ப ஆரம்பிக்கும் போது அதுல எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா 120 கண்ட்ரி சேர்ந்துட்டாங்களாம், அது கூட 17 ஸ்டேட். 17 ஸ்டேட்னா என்னன்னா, இது கண்ட்ரி தான் அர்த்தம், ஸ்டேட்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது, இது கண்ட்ரி. 17 கண்ட்ரி அப்சர்வர்ஸ், அப்சர்வர்ஸ்னா அவங்க அதுல மெம்பர் கிடையாது, உறுப்பினர் கிடையாது, ஆனா அதோட விஷயங்கள்ல அவங்களும் பங்கேற்றுப்பாங்க, அவங்க தான் அப்சர்வர்ஸ். அந்த அமைப்பு கூட அவங்க கான்டாக்ட்லயே இருப்பாங்க, ஆனா அவங்க அதுல மெம்பர் கிடையாது. 17 கண்ட்ரிஸ் வந்து அப்சர்வர்ஸா இருக்கிறாங்க. இது இல்லாம 10 இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷனல்னா உலகத்துல சம்பந்தமான, ஆர்கனைசேஷன்னா அமைப்பு. இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஐநா சபை. இப்ப ஐநா சபை அது மாதிரி அமைப்புலாம், ஐநா சபை மாதிரியான அமைப்பெல்லாம், அது மாதிரி உள்ள ஒரு 10 அமைப்புகள் வந்து இது கூட, நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் கூட இணைஞ்சு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. 120 கண்ட்ரி மெம்பர்ஸா இருந்தாங்க, 17 கண்ட்ரி 17 ஸ்டேட் வந்து அப்சர்வர், அப்சர்வர்னா அவங்க கூட லிங்க்ல இருந்தாங்க ஆனா மெம்பர் கிடையாது, அண்ட் 10 இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் பாயிண்ட், நான் அலைன்டு கண்ட்ரீஸ். இப்ப இது மாதிரி யாருக்குடியும் சேராம இருக்கிற கண்ட்ரீஸ்லாம் ஹாவ் பீன் சக்சஸ்ஃபுல், அவங்க சிலதுல ஜெயிக்க முடிஞ்சது, சிலதுல சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடிஞ்சது. எதுலனா, இன் எஸ்டாப்ளிஷிங் எ ஃபவுண்டேஷன், எஸ்டாப்ளிஷ்னா உருவாக்குறது, ஃபவுண்டேஷன்னா அடிப்படை, எக்கனாமிக் கோஆபரேஷன் பொருளாதாரம் சம்பந்தமான, அதாவது காசு பணம் சம்பந்தமான ஒத்துழைப்பு, கோஆபரேஷன்னா ஒத்துழைப்பு. யாரெல்லாம் ஒத்துழைச்சாங்கன்னா, அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ், டெவலப்டு கண்ட்ரிஸ்னா நல்லா உயர்ந்த கண்ட்ரி, அதாவது நல்லா வளர்ந்த நாடுகள், டெவலப்பிங்னா வளர்ந்து கொண்டு இருக்கிற நாடுகள், இப்ப இந்தியா எடுத்துக்கலாம். அண்டர் டெவலப்டுனா இன்னும் வளரவே இல்லை, ரொம்ப அடியில இருக்கிறோம், அடியில இருக்க கண்ட்ரி அப்படின்னு சொல்லல, அவங்க தான் அண்டர் டெவலப். இப்ப நான் அலைன்டு கண்ட்ரிஸ்னால இந்த அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்ன வாய்ப்புனா, எக்கனாமிக் கோஆபரேஷன், இப்ப காசு பணம் சம்பந்தமான ஒத்துழைப்புக்கு அடிப்படை இந்த அமைப்பு கொடுத்தது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், அனதர் நோட் வர்த்தி ஃபேக்ட், இன்னொரு முக்கியமான விஷயம், நோட் வர்த்தினா தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஃபேக்ட்னா ஆதாரம்னு சொல்லலாம், இஸ் தட் இட் ஹஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு, டிரான்ஸ்ஃபார்ம்டுனா மாறிடுச்சு ஃப்ரம் எ பொலிட்டிக்கல் மூமெண்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இது ஆரம்பிக்கும் போது உலகத்திலேயே பெரிய லார்ஜஸ்ட் பொலிட்டிக்கல், அரசியல் சம்பந்தமான ஒரு அமைப்புன்னு பார்த்தோம். ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல அது பொருளாதாரம், எக்கனாமி சம்பந்தமான ஒரு அமைப்பா மாறிடுச்சு, டிரான்ஸ்ஃபார்ம்டுனா மாறிடுச்சு, அரசியல்ல இருந்து பொருளாதார சம்பந்தமான ஒரு அமைப்பா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பாயிண்ட், இது நம்ம 9th ஷார்ட் ஆன்சர், 2 மார்க் குவெஸ்டின்ல இதை பார்த்தாச்சு, அதனால நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். யாராவது இதை பார்க்கலன்னா, இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலன்னா, நான் அதை லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், அந்த வீடியோவை பார்த்து இந்த பாயிண்ட்டை ஈஸியாக படிச்சுங்க. இதுக்கு நான் ஷார்ட்கட்டும் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட், அதோட கண்டினியூஷன், நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்லேயே இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கு, இது இதுலேருந்து இது வரைக்கும். த நான் அலைன்மெண்ட் ரூட்ஸ், ரூட்ஸ்னா அதோடைய வேறு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் அலைன்மெண்டோட ரூட், அதோடைய வேறு, அதோடைய ஆரம்பம், டிட் நாட் ப்ரிவென்ட் இந்தியா, அது இந்தியாவை தடுக்கல. எதுல இருந்து தடுக்கலனா, ஃப்ரம் என்டரிங் இன் டு அன் அலைன்மெண்ட் வித் த சோவியத் யூனியன். என்டர்னா நுழையிறது, இங்க என்ன அர்த்தம்னா சேரறதுன்னு அர்த்தம், சேர்றது. அலைன்மெண்ட்னா இங்க அக்ரிமெண்ட் தான் அர்த்தம், ஒரு ஒப்பந்தம். சோவியத் யூனியன் ரஷ்யா, ரஷ்யாவோடு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொள்வதற்கு நான் அலைன்மெண்ட் நம்மள தடுக்கல. இங்க பாருங்க, நல்லா கவனிங்க, அமெரிக்கா இருக்கு, ரஷ்யா இருக்கு, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்ட நேரத்துல தான் நம்ம நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்லாம் ஆரம்பிச்சது உலகத்துல. அது மாதிரி ஆரம்பிக்கும் போது யாரு கூடயும் மிலிட்ரியில சேரக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுங்க, மிலிட்ரியில சேரக்கூடாது, இவங்க அமெரிக்கா மிலிட்ரியோ ரஷ்ய மிலிட்ரியிலோ சேரக்கூடாது, ஆனா அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம்.
இப்போ அமெரிக்கா கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம், ரஷ்யா கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். நம்ம ரெண்டு பேர் கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தோம், அதில் ரஷ்யா கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தோம். அதுக்கு தான் இதை சொல்கிறாங்க, சோவியத் யூனியன்னா இன்னைக்கு இருக்கிற ரஷ்யாவை மொதல் வந்து சோவியத் யூனியன் சொல்லுவாங்க. சோவியத் யூனியன் இதில் நிறைய கண்ட்ரி இருந்தது, இப்போ ரஷ்யா மட்டும்தான் சோவியத் யூனியன்லேருந்து கடைசியாக பிரிஞ்சு வந்தது. சோவியத் யூனியன்னா ரஷ்யா, அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவங்க கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம், அலைன்மெண்ட், அவங்க கூட சேர்ந்தோம். இந்தியா அதாவது இந்தோ சோவியத் ட்ரீட்டினா இந்தியாவும் ரஷ்யாவும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கினாங்க 1971. அதில் என்ன போட்டுக்கினாங்கன்னா 20 வருஷத்துக்கான ஒப்பந்தம், பேக்ட்னா ஒப்பந்தம், 20 வருஷத்துக்கான பீஸ், அமைதி, ஃப்ரெண்ட்ஷிப்பு, கோஆப்ரேஷன், ஒத்துழைப்பு. அமைதி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும், ஃப்ரெண்டாக இருக்கணும், கோஆப்ரேஷனாக ஒத்துழைப்பு, எல்லா விஷயத்திலும் ஒத்துழைக்கணும் ரெண்டு பேரும், இந்தியாவும் ரஷ்யாவும். தென் அதுக்கப்புறம் இந்தியா எம்பார்க்டு, எம்பார்க்டுனா ஃபாலோ பண்ணாங்கன்னு அர்த்தம். ஃபாலோ பண்ணாங்க, என்ன ஃபாலோ பண்ணாங்க, ஆனால் சப்ஸ்டான்ஷியல் ப்ரோக்ராம். சப்ஸ்டான்ஷியல்னா ரொம்ப கவனிக்கக்கூடிய அளவுக்கு, ரொம்ப பெரிய அளவுக்கு, சப்ஸ்டான்ஷியல் ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணாங்க. அது என்ன ப்ரோக்ராம்னா மிலிட்ரி மாடர்னைசேஷன். நான் அலைன்மெண்ட்னா அமெரிக்காவோட மிலிட்ரி கூடயும் சேரல, ரஷ்யா கூட மிலிட்ரியும் சேரல, ஆனால் அவங்க ரெண்டு பேர் கூடயும் ஃப்ரெண்டாக தான் இருந்தோம். அதுலேயும் ரஷ்யா கூட ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தோம் இந்த ஒப்பந்தம் மூலயமா. இது மட்டும் இல்லை, நம்மளுடைய மிலிட்ரியையும் மாடர்னைசேஷன்னா இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிலிட்ரியும் பீரங்கி, ராக்கெட்டு, ராக்கெட்டுன்னு மீன் பண்ணது வந்து ராக்கெட் ஏவுகணைகள்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் ஜெட்டு, பிளேனு, இதெல்லாம் வந்து நம்ம மிலிட்ரிக்கு லேட்டஸ்டான பொருள்லாம் வாங்கிறது இல்லை உருவாக்குறது, அதுக்கு பேர் தான் மிலிட்ரி மாடர்னைசேஷன். நம்ம அமைதியாக தான் இருந்தோம், அமைதியாக இருந்தாலும் நம்மளோட மிலிட்ரிக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டீட்டெயில் ஆன்சரில் நான் இந்த எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கிறத நீங்கள் எடுத்து ஒரு பேப்பரில் கூட எழுதிக்கோங்க, ஒரு நோட்ஸ் மாதிரி. அதை மட்டும் எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணிங்கனாலே இந்த கதை ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அதனால தான் நான் ரொம்ப முக்கியமானதை மட்டும்தான் இது மாதிரி எல்லோ கலரில் பண்ணியிருப்பேன். அது ரொம்ப முக்கியமானதும் கூட, நிச்சயமாக எக்ஸாமில் அந்த வார்த்தையெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அதுக்காக தான் நான் க்வெஸ்சன் நடத்தும் போதே கூட அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் எழுதி வச்சிங்க, வீடியோவை பாஸ் பண்ணி எழுதி வச்சிங்க. செகண்ட் க்வெஸ்சன், டிஸ்கஸ் பண்ணுங்க கோர் டிட்டர்மினன்ஸ். முக்கியமான டிட்டர்மினன்ஸ்னா எதை பொறுத்து இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி இருந்தது, டிட்டர்மினன்ட்னா எது வந்து அதை தீர்மானிச்சுது, இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி வெளியுறவு கொள்கையை எது வந்து தீர்மானிச்சுது, எது வந்து டிட்டர்மைன் பண்ணுச்சு. கோர்னா முக்கியமான அர்த்தம் இங்க. செகண்ட் டீட்டெயிலுக்கான ஆன்சர் அதே ஃபர்ஸ்ட் டீட்டெயில் பார்த்த பேஜ்லே தான் இருக்கு. இதில் ஆரம்பிச்சு 4.3 இதில் பேசிக் டிட்டர்மினன்ஸ் இதுலேருந்து ஆரம்பித்து இது மேலே வரைக்கும் நம்ம ஒரு ஒரு பாயிண்டாக பார்ப்போம். பேசிக் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஜியாகிரபிக்கல் பொசிஷன் அண்ட் சைஸ் ஆஃப் டெரிட்டரி. ஜியாகிரபிக்கல்னா ஜியாகிரபிக்கல் பொசிஷன்னா ஒரு நாடு எந்த இடத்துல இருக்குது. இப்போ இந்தியாவை பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்கிற இடத்துல பக்கத்தில் பாகிஸ்தான் இருக்குது, கீழே ஸ்ரீலங்கா இருக்குது, அதை சுற்றி கடல் இருக்குது. ஸோ இதெல்லாம் முக்கியம். ஜியாகிரபிக்கல் பொசிஷன்னா ஒரு கண்ட்ரி, ஒரு நாடு எந்த இடத்துல இருக்குது, அதோட பொசிஷன் என்ன ஜியாகிரஃபியில், மேப்பில் அப்படின்னு அர்த்தம். அண்டு சைஸ் ஆஃப் டெரிட்டரி, சைஸ்னால் அளவுன்னு தெரியும், டெரிட்டரினா அந்த நாட்டோடைய அளவுன்னு தான் அர்த்தம். இங்கே உங்களுக்கு ஈஸியாக புரியணும் தான் இது மாதிரி மீனிங் சொல்கிறேன். இன்னும் இதை டீட்டெயிலாக பார்த்தா இன்னும் வேறு வேறு மீனிங்லாம் இருக்கும், அதை பற்றிக்கு வேண்டாம். ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ பாருங்கள், இந்தியா வந்து எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து தான் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை இருக்கும். இப்போ பாருங்களா, வெளிநாடு இப்போ நம்மளுக்கு பாகிஸ்தான் இருக்குது, பக்கத்தில் இருக்கிறது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா, மியான்மர், பங்களாதேஷ், இது மாதிரி கண்ட்ரிலாம் இருக்குது. இப்போ இது மாதிரி பக்கத்தில் இருக்க கண்ட்ரியை பொறுத்து தான் நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் கொள்கையை ரெடி பண்ணணும், அதாவது வெளியுறவு கொள்கையை ரெடி பண்ணணும். இப்போ பாகிஸ்தானுக்கு நம்ம அமைதியையும் கடைபிடிக்கணும், மிலிட்ரியையும் யூஸ் பண்ணணும்.
ஸ்ரீலங்காவுக்கு பார்த்தீங்கன்னா அமைதியாக பேசினாலே போதும். அதே மாதிரி மற்ற நாடுகளுக்கு அமைதியும் வேணுமா, இல்லை நம்ம மிலிட்ரியும் யூஸ் பண்ணி அவங்க கூட ரிலேஷனில் இருக்கணுமா, அவங்க கூட பழக்கத்தில் இருக்கணுமான்றது தான் மீனிங். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்றதும் நம்மளுக்கு முக்கியமா. இப்போ நம்ம அமெரிக்கா பக்கத்தில் இருந்தால் அமெரிக்காவுக்கு ஏற்ற மாதிரி தான் கொள்கை போடணும். அதனால தான் நம்மளோட பொசிஷன் இம்பார்ட்டன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சைஸ். இப்போ ஸ்ரீலங்காலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கண்ட்ரி, ஆனால் இந்தியாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. ஸோ கண்ட்ரியோட சைஸை பொறுத்து அவங்களோட பார்டர்லாம் மாறும், பவுண்ட்ரி எந்தெந்த கண்ட்ரி கூட பார்டரில் இருக்கோன்றதுலாம் மாறும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி கொள்கை மாறும். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு கண்ட்ரியோட நேஷன்ஸ், நேஷன்ஸ்னா கண்ட்ரி, கண்ட்ரியோட ஹிஸ்ட்ரி, கண்ட்ரியோட வரலாறு. இப்போ நம்ம நம்ம பழங்காலத்தில் வந்து சைனா கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தோம், இன்னும் வேற எந்தெந்த நாட்டு கூடலாம், ரோம், ரோம்லேருந்து நம்ம வர்த்தகம்லாம் பண்ணோம், ரோம் நாட்டோட நம்ம ட்ரேடு பண்ணியிருக்கோம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது மாதிரி பழங்காலத்தில் எந்தெந்த நாட்டு கூட நம்ம லிங்க்ல இருந்தோமோ அதுவும் முக்கியம், வரலாறு முக்கியம். ட்ரெடிஷன், ட்ரெடிஷன்னா நம்மளுடைய பாரம்பரியம். நம்ம நேபாள், நம்ம பக்கத்து நாடு நேபாள் கூடயோ, இல்லை பங்களாதேஷ் கூடயோ, இல்லை பாகிஸ்தான் கூடயோ எப்படி பழக்க வழக்கம், பண்பா, பாரம்பரியமாக எப்படி இருந்தோம், பழைய காலத்தில் எப்படி இருந்தோம், அதே மீனிங் தான். ஹிஸ்ட்ரினா வரலாறு, ரொம்ப பழைய காலத்தை பற்றி பேசுகிறாங்க. ட்ரெடிஷன்னா நம்ம எப்படிலாம் பாரம்பரியமாக இருந்தோம், என்னென்னலாம் ஃபாலோ பண்ணோம், என்னென்னலாம் பண்ணோம், அந்த கண்ட்ரி கூட இருக்க மக்கள் கூட எப்படிலாம் பேசிக்கணும், அதெல்லாம் தான் இங்கே சொல்கிறாங்க. ஃபிலாசபிக்கல் பேசிஸ்னா, ஃபிலாசபிக்கல்னா தத்துவம். இப்போ காந்தி என்ன தத்துவம் சொன்னார், அமைதியாக இருக்கணும். இப்போ அந்த மாதிரி தத்துவத்தையும் அடிப்படையாக கொண்டு, பேசிஸ்னா அடிப்படையாக கொண்டு நம்ம கண்ட்ரியோட ஃபாரின் பாலிசியை தீர்மானம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஸ்டின்லேருந்தே தான் எல்லாமே இருக்குது. நான் இந்த கொஸ்டின் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்கிறேன், நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். முதல் என்னென்ன இருக்குன்னு மட்டும் பார்த்தோம். நேச்சுரல் ரிசோர்ஸஸ், நம்ம கிட்ட இருக்கிற இயற்கை வளங்கள். நேச்சுரல்னா இயற்கை, ரிசோர்ஸஸ்னா வளங்கள். இப்போ நம்ம கிட்ட நிலக்கரி இருக்குன்னா நம்ம வெளிநாட்டுக்கிட்ட இருந்து அதை கேட்டு வாங்க தேவையில்லை. இப்போ நிலக்கரியே இல்லைன்னு வச்சுப்போம், நம்ம நாட்டுக்குள்ள நிலக்கரியே கிடைக்கலன்னு வச்சுப்போம், நம்ம வெளிநாட்டு கூட ஒரு ஒப்பந்தம் போட்டு அவங்க கிட்ட காசு கொடுத்து தான் அதை வாங்கணும். இப்போ இதுக்கேற்ற மாதிரி எந்த நாட்டுக்கிட்ட நிலக்கரி இருக்குன்னு நம்ம பார்க்கணுமா, அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வெளியுறவு கொள்கை இருக்குமா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட், கம்பல்ஷன் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இதுவும் ஈஸி. இப்போ எக்கனாமிக்னா பொருளாதாரம், நம்மளுடைய வளர்ச்சி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார வளர்ச்சி. இப்போ நம்ம ஏற்கனவே டெவலப் ஆகி இருக்கிறோம்னு வச்சுப்போம், இந்தியா வந்து ஏற்கனவே டெவலப் ஆகி இருக்குன்னா நம்ம யாரையும் சார்ந்து இருக்க தேவையில்ல, எந்த கண்ட்ரிக்கிட்டையும் போய் கேட்க தேவையில்ல, எங்களுக்கு இவ்வளோ கடன் கொடுங்க அது மாதிரிலாம் எதுவுமே கேட்க தேவையில்ல, எங்கள் கூட இந்த ஒப்பந்தம் போடுங்க கேட்க தேவையில்ல. ஆனால் நம்ம இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், அப்போ நம்மளுக்கு ஒரு கம்பல்ஷன் இருக்குது. கம்பல்ஷன்னா கம்பல்சரி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மீனிங் தான். ஒரு நிச்சயமாக அதை பண்ணணும்னு ஒரு கம்பல்ஷன் இருக்குது, அந்த ஒப்பந்தம் போட்டுக்கணும். இப்போ நம்ம அமெரிக்கா கூடயோ இல்லை சைனா கூடயோ ட்ரேடு, வர்த்தகம் பண்ணுறதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கணும்னு நம்மளுக்கு ஒரு கம்பல்ஷன் இருக்குது. அதை பொறுத்து தான் நம்மளுடைய வெளியுறவு கொள்கை இருக்கும். அதுக்கு அடுத்தது பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட். இப்போ பாகிஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே மிலிட்ரியெலாம் கவர்மெண்ட்டை பிடிச்சிப்பாங்க. இதே இந்தியா பார்த்தீங்கன்னா, இந்தியா ரொம்ப அமைதியான நாடு, ஸ்டேபிளாக இருக்கும். ஸ்டெபிலிட்டினா ஸ்டேபிளாக, அமைதியாக, எந்த பிரச்சனையும் இல்லாமல், அரசியல் குழப்பங்கள்லாம் இல்லாமல் அமைதியாக இருக்கும்ன்றது தான் இங்கே மீனிங். அண்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட். ஸ்ட்ரக்சர்னா இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் மிலிட்ரிலாம் உள்ளார வந்து கவர்மெண்ட்டை கைப்பற்றிக்க முடியாது, அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டேபிளாக இருக்கும், அதுதான் இங்கே மீனிங். நெக்ஸ்ட்டு நெசசிட்டி ஆஃப் பீஸ். நெசசிட்டினா அவசியம். இப்போ நம்மளுக்கு அமைதி அவசியமா. டிஸ்ஆர்மமெண்ட்னா, இதெல்லாம் டூ மார்க்லேயே பார்த்தாச்சு, திரும்பவும் சொல்கிறேன். டிஸ்ஆர்மமெண்ட்னா ஆம்னா ஆயுதங்கள், டிஸ்ஆம்னா ஆயுதங்களை தவிர்க்கிறது. பீஸ்னா அமைதி, ஆயுதங்களை தவிர்க்கிறது. நான் ப்ராலிஃபரேஷன்னா பரவாமல் இருக்கிறது. எது பரவாமல் இருக்கிறதுனா நியூக்ளியர் வெப்பன்ஸ், அணு ஆயுதங்கள் பரவாமல் இருக்கிறது. அணு ஆயுதங்கள் பரவச்சுன்னா என்ன ஆகும், சண்டைகள் அதிகமாகும், அந்த வெப்பன்ஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தா மக்கள் அதிகமாக சாவாங்க. ஸோ அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுனால நமக்கு அமைதி முக்கியம், ஆயுதங்கள் குறைவாக இருக்கணும், ஆயுதங்களே இருக்கக்கூடாது. அப்புறம் நியூக்ளியர் வெப்பன்ஸ், அணு ஆயுதங்களை பரவாமல் தடுக்கணும். அணு அணு சம்பந்தமான விஷயத்தை வச்சு நல்லதும் பண்ணலாம், கெட்டதும் பண்ணலாம்.
அணுவை வச்சு தான் நம்ம கரண்ட் எல்லாம் தயாரிக்கிறோம், எலக்ட்ரிசிட்டி. அதே அணுவை யூஸ் பண்ணி தான் வெப்பனும் யூஸ் பண்றாங்க, நியூக்ளியர் வெப்பன். அதனால அதை பரவாம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க, மிலிட்ரி ஸ்ட்ரென்த். மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். இப்ப நம்ம மிலிட்ரி வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வச்சுங்க, பாகிஸ்தான் நம்ம கிட்ட வந்து சண்டைலாம் அதிகமா போட மாட்டாங்க. இன்டர்நேஷனல் மிலியோ, இன்டர்நேஷனல்னா உலக அரங்குல, உலக அரங்குல. மிலியோனா மீடியம், அதாவது ஒரு பிளாட்ஃபார்ம். இங்க என்ன மீனிங்னா, உலகத்துல என்னென்ன விஷயம் நடக்குதோ, இன்டர்நேஷனல்னா உலகத்துல, வேர்ல்டுல. மிலியோனா மீடியம், உலக அரங்கில் அப்படின்னா இங்க மீனிங். உலகத்துல அதாவது உலக அரங்கில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட வெளியுறவு கொள்கை இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா உலகத்துல இப்ப ISIS தீவிரவாதிகள் அவங்கெல்லாம் அதிகமாகறாங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம கொள்கை இருக்கணும். இப்ப உலகத்துல பொருளாதாரம் மந்த நிலையா இருக்குன்னு சொன்னாங்கன்னா, பொருளாதாரம் அதாவது காசு பணம் எல்லாம் வந்து வளர்ச்சி அதிகமா இல்ல, காசு பணம் அதிகமா மக்கள் கிட்ட இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கேத்த மாதிரி கொள்கை இருக்கணும். அதனால இன்டர்நேஷனல், உலகத்துல, உலக அரங்கில். மிலியோனா மீடியம், அதாவது பிளாட்ஃபார்ம் அப்படின்னு தான் மீனிங். உலக அரங்கில் என்னென்ன நடக்குதோ அதுக்கேத்த மாதிரி நம்மளோட கொள்கை இருக்கணும். இப்ப இந்த க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஜாகிரபி அப்படின்னா ஜாகிரபி, ஹிஸ்டரினா ஹிஸ்டரி, நேச்சுரல் ரிசோர்ஸ் இயற்கை வளம்னா ஜாகிரபி. அதுக்கு தான் ஜி எல்லாம் போட்டிருக்கேன், ஜாகிரபி, ஹிஸ்டரி, ஜாகிரபி. இது எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸ். இந்த கவர்மெண்ட்னு வந்தா இந்த அமைதி, நியூக்ளியர் வெப்பன்ஸ் இதெல்லாம் வர்றது வந்து சிவிக்ஸ்ல வரும். இப்ப பாருங்க, இதை ஈஸியாவே ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. நம்ம சோசியல்ல ஜாகிரபி இருக்கு, ஹிஸ்டரி இருக்கு, சிவிக்ஸ் இருக்கு, எக்கனாமிக்ஸ் இருக்கு. இப்ப இந்த நாலு டாப்பிக்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கினாலே இதெல்லாம் ஈஸியா ஞாபகப்படுத்திடலாம். ஜாகிரபி, இந்தியாவோட சைஸ், இந்தியாவில் உள்ள இயற்கை வளங்கள், ஹிஸ்டரி, ஹிஸ்டரி பாரம்பரியம், தத்துவம், காந்தி சொன்ன தத்துவம், எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம், சிவிக்ஸ் கவர்மெண்ட், கவர்மெண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கணும், சிவிக்ஸ்ல அமைதியா, அமைதியை பத்தி பேசியிருப்பாங்க. அதனால அதெல்லாம் இதன் மூலயமா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் அந்த மிலிட்டரி ஸ்ட்ரென்த், அதெல்லாம் கடைசி பாயிண்ட்லாம் ரொம்ப சின்ன பாயிண்ட் தான், அதெல்லாம் ஈஸியாவே ஞாபகம் வச்சுக்கலாம். தேர்ட் க்வெஸ்டின், மேக் எ லிஸ்ட் ஆன் பேசிக் கான்செப்ட்ஸ் ஃபாலோடு பை இந்தியா. ஒரு லிஸ்ட் போடுங்க, பேசிக் கான்செப்ட்ஸ், பேசிக் ஐடியா, கான்செப்ட்னா ஐடியா, ஃபாலோடு, ஃபாலோ பண்ணாங்க இந்தியா, ஃபாலோ பண்ண பேசிக் ஐடியாவை லிஸ்ட் போடுங்க. அந்த ஐடியா எதுக்கு ஃபாலோ பண்ணாங்க, டு மெயின்டைன் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஸ் வித் இட்ஸ் நெய்பர்ஸ். நெய்பர்ஸ்னா நம்ம பக்கத்து நாடுகள், நம்ம பக்கத்து நாடு கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன ஐடியா ஃபாலோ பண்ணமோ இந்தியா, அதை இங்க லிஸ்ட் போடுங்கன்றாங்க. இந்த க்வெஸ்டினுக்கான ஆன்சர், டீடைல் த்ரீக்கான ஆன்சர், பேஜ் நம்பர் 134ல ப்ரையாரிட்டைசிங் இந்த இடத்துல ஆரம்பிச்சு, நெக்ஸ்ட் பேஜ்ல ட்ரேட் ஆக்சஸ் இது வரைக்கும் இருக்கு. இது பெருசா இருக்குன்னு கவலை எல்லாம் பட தேவையில்ல, ரொம்ப ஈஸியாவே படிக்கலாம். அது இல்லாம இவ்வளவும் டீடைல நீங்க எழுத தேவையில்லை, ஸ்கூல்ல நிச்சயமா குறைச்சி குடிச்சு தருவாங்க. இருந்தாலும் நான் ஃபுல் க்வெஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், பெருசா இருக்குன்னு பயப்படாதீங்க, ரொம்ப ஈஸி. புரிஞ்சு படிச்சீங்கன்னா நீங்களாவே ஓனா எழுதிடலாம். இப்ப பாருங்க ஆன்சர் பாருங்க, ப்ரையாரிட்டைசிங், ப்ரையாரிட்டைசிங்னா முக்கியப்படுத்துறதுன்னு அர்த்தம். எதை முக்கியப்படுத்துறோம்னா, ப்ரையாரிட்டைசிங் அண்ட் இன்டகிரேட்டட், இன்டகிரேட்டட்னா ஒருங்கிணைந்த, எல்லாமே சேர்ந்தத, நெய்பர்ஹுட். இன்டகிரேட்டட்னா ஒத்துமையா எல்லாரும் இருக்கிறதுன்னு அர்த்தம், இன்டகிரேட்டட்னா ஒன்னா. இன்டகிரேட்டட் நெய்பர்ஹுட், நெய்பர்ஹுட்னா நம்மளுடைய பக்கத்துலன்னு அர்த்தம், நெய்பர்னா பக்கத்து வீட்டில் இல்லை பக்கத்து நாடுன்னு அர்த்தம். நெய்பர்ஹுட்னா அவங்க கூட வச்சிருக்க ரிலேஷனுக்கு பேரு நெய்பர்ஹுட். நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி, அதாவது இதை ஒன்னா படிக்கணும், நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி. கொள்கை என்ன கொள்கைனா, நம்ம பக்கத்துல இருக்கவங்க தான் நம்மளுக்கு முத முக்கியம் அப்படின்றது தான் கொள்கை. நம்ம முத இது உள்ளார பாக்குறதுக்கு முன்னாடி அந்த ஏபிசிடி அந்த முக்கியமான பாயிண்ட் முதல் இன்னான்னு மட்டும் சொல்லிடுறேன். நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட், நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட்னா நம்ம பக்கத்து நாடுகளில் உள்ள எந்தெந்த நாடு இருக்கு, இப்ப நேபாள், பூட்டான், மியான்மர், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், இவங்கெல்லாம் தான் நம்மளுக்கு முத முத முக்கியம். ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு இப்ப பிரச்சனைனா உடனே வருவாங்க. இதை ஈஸியாக எப்படி ஞாபகம், நம்ம வீடு இருக்கு, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அதாவது ரிலேட்டிவ்ஸ், அதுல பக்கத்துல வீட்டில் யாராவது இருப்பாங்க, அவங்க நம்ம ஃப்ரெண்டா இருப்பாங்க.
இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நம்ம வீட்டில் இருந்தாலோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்னாலும் நம்ம முத முத அவங்க கிட்ட தான் போவோம். இப்போ இந்த மேப்லேயே கூட பாருங்க, நம்மளுக்கு பிரச்சனைனா எடுத்த உடனே அமெரிக்கா கிட்டயோ ரஷ்யா கிட்டயோ போக மாட்டோம், பக்கத்தில் யார் யார் இருக்கா அவங்க கிட்ட மட்டும்தான் போவோம். பக்கத்தில் பாருங்க, இங்கே நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், அவங்க கிட்ட தான் போவோம். அதனால தான் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் அப்படின்ற கொள்கையை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உள்ளார படிப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, பிரிட்ஜிங் டிப்ளமசி அண்ட் டெவலப்மெண்ட். பிரிட்ஜிங்னா சேர்க்கறதுன்னு அர்த்தம். பிரிட்ஜ் எதுக்காக போடுவோம், ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்தை சேர்க்கறதுக்காக தான் பிரிட்ஜ் போடுவோம். அதே மாதிரி பிரிட்ஜ் போடுறாங்க, டிப்ளமசி பேச்சுவார்த்தையையும், டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட்னா முன்னேற்றம், முன்னேற்றத்துக்கும் பேச்சுவார்த்தையும் பிரிட்ஜ் பிரிட்ஜ் மூலயமா அதை ஒன்னா சேர்க்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பேச்சுவார்த்தை மூலயமா நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு பிரிட்ஜ் பிரிட்ஜ் மாதிரி போடுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, லுக் ஈஸ்ட் கிராஜுவல் டிரான்சிஷன். கிராஜுவல்னா பொறுமையா, டிரான்சிஷன்னா ஒன்னுத்துல இருந்து இன்னொன்றுக்கு மாறுறாங்க. இங்க எதுல இருந்து எதுக்கு மாறுறாங்கன்னா, லுக் ஈஸ்ட்ல இருந்து, லுக் ஈஸ்ட்ல இருந்து ஆக்ட் ஈஸ்ட் கொள்கைக்கு மாறுறாங்க. இது ரொம்ப ஈஸி. இப்ப இந்தியா மேப்ல பாத்திருப்பீங்க, அதுல இதுதான் ஈஸ்ட் டைரக்ஷன், இதுதான் ஈஸ்ட் டைரக்ஷன். இந்த ஈஸ்ட் டைரக்ஷன்ல மொதல் நம்ம லுக் மட்டும் பண்ணோம், லுக்னா பார்த்தோம், அதாவது அவங்க முக்கியம்னு நம்ம பார்த்தோம். ஆக்ட் ஈஸ்ட்னா என்னன்னா, ஆக்ட் ஈஸ்ட்னா என்னன்னா அவங்களுக்காக நல்லது பண்ண ஆரம்பிச்சிடும், அவங்கள ரொம்ப அவங்களுக்காக என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதையும் பண்ண ஆரம்பிச்சிடும்னு அர்த்தம். லுக் ஈஸ்ட்னா அவங்க முக்கியம்னு மட்டும் நினைச்சோம், அவங்கள ஜஸ்ட் முக்கியம்னு நினைச்சி பார்த்தோம். ஆக்ட் ஈஸ்ட்னா அவங்க முக்கியம், அதனால அவங்க கூட ரிலேஷன் வச்சுக்கணும், அவங்களுக்கு நம்ம இந்த பொருள் கொடுக்கணும், அவங்க கிட்ட இருந்து நம்ம இந்த பொருள் வாங்கணும், அது மாதிரி செயல்ல காமிக்க ஆரம்பிச்சதுதான். ஆக்ட்னா செயல், இப்ப வாயால பேசுறது மட்டும் இல்லாம அதை செஞ்சு காமிக்கிறது தான் இங்க மீனிங். லுக் ஈஸ்ட்னா பேசிக்கிட்டே இருந்தது, அதாவது அவங்க நம்மளுக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தோம். ஆக்ட் ஈஸ்ட்னா அவங்க எனக்கு ஃப்ரெண்டு தான், அதனால நான் இது கொடுக்குறேன், அவங்க கிட்ட இருந்து அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றது. அடுத்தது எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார முன்னேற்றம். கடைசி இந்தியா ஆஸ் எ லீடிங் பவர். இந்தியா வந்து இப்ப தற்போதைய நிலையில லீடிங் பவர்னா, லீடிங்னா முன்னே முன்ன முன்ன இருக்கிறது, லீடிங்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, லீடிங்ல முன்ன இருக்கிறது பவர். அதாவது இந்தியா என்ற கண்ட்ரியும் வேர்ல்டுல ஒரு முக்கியமான ஆளா மாறிக்கிட்டு வருதுன்றது தான் இந்த இடத்துல மீனிங். இது வரைக்கும் அந்த அஞ்சு பாயிண்ட்டும் மொதல் என்னன்னு புரிஞ்சிருக்கணும். நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட், நம்ம பக்கத்துல இருக்கவங்க தான் முக்கியம் மொதல், பேச்சுவார்த்தை மூலயமா முன்னேற்றத்துக்காக பேசணும், பேச்சுவார்த்தை மூலயமா முன்னேற்றத்துக்காக பேசணும், லுக் ஈஸ்ட், ஈஸ்ட் டைரக்ஷனை பத்தி பேசுறது மட்டும் இல்லாம அவங்களை பாக்குறது மட்டும் இல்லாம அவங்களுக்காக விஷயங்களை செய்யணும், பொருளாதார முன்னேற்றத்துக்கு வேலை செய்யணும், அதுக்காக செய்யணும். இந்தியா வந்து ஒரு வளர்ந்த நாடா, முன்னேறிய நாடா, ஒரு முக்கியமான நாடா வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் அஞ்சு பாயிண்ட். இப்ப இங்க பாருங்க, ப்ரையாரிட்டைசிங் இதெல்லாம் பார்த்தாச்சு, டாபிக் பார்த்துட்டோம். இப்போ உள்ளார பார்க்கலாம், இந்தியாவோட ஃபாரின் பாலிசி கருதப்பட்டது. நான் அப்படியே வேகமாகவே சொல்கிறேன் பாருங்க, இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி கருதப்பட்டது கான்செப்ட் ஆஃப் நெய்பர்ஹுட். கான்செப்ட் ஆஃப் நெய்பர்ஹுட்னா ஐடியா, நெய்பர்ஹுட்ன்ற ஐடியா ஒரு முக்கியமான பாயிண்டாக கருதப்பட்டது. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கு இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையில, இந்தியாவோட ஃபாரின் பாலிசியில கருதப்பட்டது நெய்பர்ஹுட் அப்படின்ற ஐடியா வந்து முக்கியமானதா கருதப்பட்டது. ஆஸ் ஒன் ஆஃப் த வைடனிங் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னா ரொம்ப ஈஸி, ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்துல கல் எடுத்து போடுறோம்னா சர்க்கிள் சர்க்கிளா வரும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பேர் தான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். ஒரு சர்க்கிளை சுத்தி இன்னொரு சர்க்கிள், இன்னொரு சர்க்கிள் அப்படின்னு வர்றதுதான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். இப்ப இந்த மேப்ல பாத்தீங்கன்னா இந்தியா இருக்கு, இந்தியாவை சுத்தி ஃபர்ஸ்ட் முக்கியமான ஃப்ரெண்டு, அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பெருசாகிட்டே போதா சர்க்கிள். அதுக்கு பேர் தான் வைடனிங். வைடனிங்னா பெருசாகிட்டே போற கான்சென்ட்ரிக் சர்க்கிள். கான்சென்ட்ரிக் சர்க்கிளுக்கு குளத்தை ஞாபகம் வச்சுங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அரவுண்ட் த சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆஃப், அரவுண்டுனா அதை சுத்தி, எதை சுத்தினா சென்ட்ரல் ஆக்சிஸ், சென்ட்ரலா, சென்டரா என்ன இருக்குன்னா, ஆக்சிஸ்னா சென்டரா, சென்டரா என்ன இருக்குன்னா ஹிஸ்டாரிக்கல், நம்மளுடைய வரலாறும் நம்மளுடைய கலாச்சாரமும், அதுல பொதுவா எது இருக்கோ அதை பொறுத்து நம்மளுடைய ஃபாரின் பாலிசியில
பக்கத்து நாட்டுக்காரங்களுடைய ரிலேஷன் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஈஸி, நம்ம நாட்டுக்கு பக்கத்துல சில நாடுகள் இருக்குன்னா அந்த நாட்டு கூட நம்ம பழைய காலத்துல இருந்தே ஃப்ரெண்டா தான் இருந்திருப்போம் ஏதாவது ஒரு விதத்துல. அந்த விதத்தை காமனான அந்த விதத்தை அந்த விஷயத்த நம்ம நெய்பர்ஹுட்டுக்கு யூஸ் பண்ணிக்கணும் நம்ம ஃபாரின் பாலிசிக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், இந்தியா கிவ்ஸ் பொலிட்டிக்கல், பொலிட்டிக்கல்னா அரசியல், டிப்ளமேட்டிக்னா பேச்சுவார்த்தை, அதுக்கு தான் ப்ரையாரிட்டி முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்மளுடைய இமீடியட் நெய்பர்ஸ், நம்ம உடனே நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிற உடனே பக்கத்துல இருக்கிறாங்கல்ல, ரொம்ப கிட்ட இருக்கிறாங்கல்ல, அந்த நெய்பர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் இந்தியன் ஓஷன் ஐலண்ட் ஸ்டேட்ஸ் சச் அஸ் மாலத்தீவ்ஸ், இப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுதான் இந்தியன் ஓஷன், இந்த இடம் தான் இந்தியன் ஓஷன், இந்த இதுக்கு கீழே தான் மாலத்தீவ்லாம் இருக்கு. இப்ப இங்கே உங்களுக்கு பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க, மாலத்தீவ், இந்த கலர் அடிச்ச இடம் தான், இந்த இடம் தான் மாலத்தீவ். இப்ப இவங்க கூட நம்ம ஃப்ரெண்டா இருக்கணும், இவங்க கடல்ல இருக்காங்கன்னு அவங்கள விட்டுறக்கூடாது, அவங்க கூடயும் ஃப்ரெண்டா இருக்கணும், நிலத்துல இருக்கவங்க கூடயும் ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸி, நம்ம வீடு இருக்குன்னா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க எல்லாரு கூடயும் ஃப்ரெண்டா இருக்கணும், அதே மாதிரி நம்ம நாடு இருக்கு நாட்டுக்கு பக்கத்துல உள்ள எல்லாரு கூடயும் ஃப்ரெண்டா இருக்கணும், அவங்க கடல்ல இருந்தாலும் சரி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, திஸ் சென்ட்ராலிட்டி ஆஃப் நெய்பர்ஸ், இது மாதிரி சென்டரா இவங்களை வச்சு நெய்பர்ஸ முக்கியமா வச்சு இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி ஸ்டெம்ஸ் ஃப்ரம் த, ஸ்டெம்ஸ் ஃப்ரம் தனா அதுல இருந்து உருவாகுதுன்னு அர்த்தம், ஸ்டெம்ஸ் ஃப்ரம் தனா அதுல இருந்து உருவாகுது. அதுல இருந்து என்ன உருவாகுதுன்னா கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங், கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங், அதை பத்தி நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி உருவாகுது. தட் பீஸ்ஃபுல் பெரிஃபரி, இப்ப என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்னு சொல்றாங்க, பெரிஃபரினா பார்டரு, பீஸ்ஃபுல்லா நம்மளுக்கு பார்டர் இருந்ததுன்னா, நம்மளை சுத்தி பீஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா இந்தியா வந்து மல்டி ஃபேரியஸ், நிறைய விதத்துல முன்னேற முடியும், அதோடைய கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும், முன்னேற முடியும், அச்சீவ்னா அடைய முடியும். மல்டி ஃபேரியஸ்னா நிறைய விதமான, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில், பொருளாதாரத்தில், பாலிடிக்ஸில், அது மாதிரி நிறைய விஷயத்தில் மல்டி ஃபேரியஸ், அதோடைய இந்தியாவுடைய கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், இந்தியா ப்ரொவைட்ஸ் நெய்பர்ஸ் வித் சப்போர்ட் ஆஸ் நீடட் இன் த ஃபார்ம் ஆஃப் ரிசோர்சஸ், எக்யூப்மெண்ட் அண்ட் ட்ரைனிங். இந்தியா அவங்களுடைய நெய்பர்ஸ் பக்கத்து நாட்டுக்காரங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஏதோ கொடுக்குறாங்க, என்ன கொடுக்குறாங்க, சப்போர்ட் கொடுக்குறாங்க. எது இதில் சப்போர்ட் கொடுக்குறாங்க, வளங்கள், நம்ம கிட்ட இப்போ இயற்கை வளம்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு கொடுப்போம், நம்ம கிட்ட மிஷின்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு கொடுப்போம், நம்ம அவங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்படுதுன்னா ட்ரைனிங்கும் கொடுப்போம். ரொம்ப ஈஸி, இதெல்லாம் கதையா படிச்சிங்க ஈஸியா இருக்கும், கொஞ்சம் புரிஞ்சுங்க. கிரேட்டர் கனெக்டிவிட்டி அண்ட் இன்டகிரேஷன், கிரேட்டர் கனெக்டிவிட்டினா ரோடு மூலயமா இல்ல கப்பல் மூலயமா கனெக்ட் ஆயிருக்கணும், லிங்க் ஆயிருக்கணும். இப்ப நம்ம வீடு இருக்கு, பக்கத்துல வீடு இருக்குன்னா ரோடு மூலயமா லிங்க் ஆயிருக்கணும், ஒரு வழி இருக்கணும் போறதுக்கு, அதான் கிரேட்டர் கனெக்டிவிட்டி. அண்ட் இன்டகிரேஷன்னா ஒத்துமையா இருக்கிறது, ஒன்னா இருக்கிறது. இஸ் ப்ரொவைடட், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இஸ் ப்ரொவைடட், எதுக்காக அதை கொடுக்கணும், சோ ஆஸ் டு இம்ப்ரூவ் த, இம்ப்ரூவ் பண்றதுக்கு, எதையாவது இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொடுக்கணும். இப்ப நம்ம வீடு இருக்கு, பக்கத்துல வீடு இருக்கு, ரோடு இருக்கு, அந்த ரோடு வழியா அந்த வீட்டுக்கு போறோம், அப்படி போனா என்ன நடக்கும், நம்மளுக்கும் அவங்களுக்கும் பேச்சுவார்த்தை அதிகமா இருக்கும், நம்ம ஒரு பொருள் எடுத்து போய் அவங்க கிட்ட கொடுக்கலாம், நம்மளையே கூட அங்க போயிட்டு அவங்க கிட்ட பேசலாம், புரியுதா? அதே தான் இங்க. இப்ப நம்ம கண்ட்ரிக்கும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம், நம்ம கண்ட்ரி இருக்கு, இங்க பங்களாதேஷ் இருக்கு, பங்களாதேஷும் நமக்கும் ரோடு வந்து நம்ம நல்ல ரோடா நம்ம போட்டு வச்சுக்கிறோம்னு வச்சுங்க, அப்படி ரோடை போட்டுக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், பொருள்லாம் ஏற்றுமதி பண்ணலாமா, நம்ம நாட்டில இருந்து காய்கறி பழங்கள்லாம் உடனே கூட கொண்டு போகலாமா, ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் குட்ஸ், ஃப்ரீ ஃப்ளோனா ஈஸியா மூவ் ஆகுதுன்னு அர்த்தம், குட்ஸ்னா பொருள்கள். அடுத்தது பீப்புள், மக்கள்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா போக முடியும், இந்தியாவில இருந்து பங்களாதேஷ்க்கு மக்கள் போக முடியும். எனர்ஜி, எனர்ஜினா எலக்ட்ரிசிட்டி ஞாபகம் வச்சுங்க, எனர்ஜினா சக்தி, இங்க என்ன மீனிங்னா கரண்ட். இப்ப நியூஸ்ல எல்லாம் வந்திருக்கு, நம்ம நாட்டுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் நம்ம கரண்ட் கூட கொண்டு போறோம், நல்ல லிங்க் இருந்ததுன்னா, நல்ல வழி இருந்ததுன்னா கரண்ட் கூட கொண்டு போகலாம். கரண்ட் எல்லாம் ரோட்ல இல்ல, டிரான்ஸ்ஃபார்மர் மூலயமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவாங்க, அதே மாதிரி தான். அதுக்கடுத்தது கேபிட்டல், கேபிட்டல்னா பணம், கேபிட்டல்னா மணி, காசு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, கேபிட்டல்னா காசு. இப்ப நமக்கும் பங்களாதேஷ்க்கும் நல்ல
ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுன்னா அவங்க நம்மளுக்கு தேவையான நேரத்தில் காசு தருவாங்க, நம்மளும் அவங்களுக்கு தரலாம். அதே மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு சொல்லலாம், அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு சொல்லுவாங்க. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு இந்த பாயிண்ட் எழுத சொன்னாங்கன்னா நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி நிச்சயமா இருக்கணும். அதே மாதிரி இமீடியட் நெய்பர்ஸ் மாலத்தீவ், இந்தியன் ஓஷன் ஐலாண்ட் ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த பாயிண்ட் எழுதியிருக்கணும். பீஸ்ஃபுல் பெரிஃபரி, அமைதியான பார்டர் இருக்கணும். யார் யாரெல்லாம் ஈஸியாக ஃப்ளோ பண்ண முடியும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும், பொருள் மக்கள், இதை இந்த பாயிண்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, பிரிட்ஜிங் டிப்ளமசி அண்ட் டெவலப்மெண்ட், பேச்சுவார்த்தை மூலிமா முன்னேற்றம் இருக்கணும்னு சொன்னேன். இப்போ இதில் கஷ்டமான வார்த்தை பார்த்தீங்கன்னா லீவரேஜ். லீவரேஜ்னா யூஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். லீவரேஜ்னா யூஸ் பண்ணுறது நம்ம இந்தியாவோட ஃபாரின் பாலிசியில் முக்கியமான மேஜர் அப்ஜெக்டிவ், முக்கியமான கோல், முக்கியமான எய்ம் என்னன்னா யூஸ் பண்ணணும். எதை யூஸ் பண்ணணும்னா வெளிநாட்டு, அதாவது இன்டர்நேஷ்னல்னா உலகளாவிய பார்ட்னர்ஷிப் பார்ட்னராக இருந்து இந்தியாவுடைய முன்னேற்றத்துக்கு. நம்ம இப்போ ஒரு நாட்டு கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறோன்னா அவங்க நாடு முன்னேறணும், அதுக்கும் தான் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஆனால் நம்மளுக்கு முத முத என்ன முக்கியம், நம்ம நாடை முன்னேற்றணும். இந்தியாவுடைய டொமஸ்டிக்னா நம்ம நாட்டை முன்னேற்றணும், அதுக்கு தான் முத முத உழைக்கணும். திஸ் இன்க்ளூட்ஸ், அதில் என்னென்னலாம் வருதுன்னா இம்ப்ரூவிங் டெக்னாலஜிக்கல் ஆக்சஸ், இந்தியாவில் உள்ள டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணணும். டெக்னாலஜிக்கல் ஆக்சஸ்னா இப்போ எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் வந்துருக்கோம், இப்போல்லாம் எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும், எல்லாருக்கிட்டையும் இன்டர்நெட் இருக்கும், அதான் ஆக்சஸ், அது நம்ம கையில் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம், டெக்னாலஜி கிடச்சிருச்சு. சோர்ஸிங் கேபிட்டல், கேபிட்டல்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் காசு, சோர்ஸிங்னா காசு கிடைக்கிறதுன்னு அர்த்தம். கெய்னிங் மார்க்கெட் ஆக்சஸ், கெய்னிங்னாலும் கிடைக்கிறது, என்ன கிடைக்கிறதுனா மார்க்கெட்டு. இப்போ நம்ம ஏதாவது ஒரு காய்கறி விளைய வைக்கிறோம்னு வச்சுங்க, அந்த காய்கறிக்கு மார்க்கெட் இருந்தால் தான் அந்த பொருளை நம்ம விளைய வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதை மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போய் விற்கவே முடியல அப்படின்னா அது யூஸே கிடையாது. அதே மாதிரி தான் மார்க்கெட் ஆக்சஸ்னா பொருளுக்காக மார்க்கெட் இருக்கணும், நம்ம எடுத்துகிட்டு போய் விற்கிறதுக்கோ இல்லை அதை வேறு யாராவது வாங்குறதுக்கோ. செக்யூரிங் நேச்சுரல் ரிசோர்சஸ், செக்யூரிங்னா பாதுகாக்கிறது, இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது. இப்ப இதெல்லாம் நம்ம பண்றது மூலயமா நம்ம நாடை முன்னேற்ற முடியும். எப்படி முன்னேற்ற முடியும், மற்ற நாட்டு கூட பார்ட்னர்ஷிப்ல இருந்து நம்ம நாட்டையும் முன்னேற்ற முடியும். அதை எப்படிலாம் பண்ணணும்னா இது மூலயமா பண்ணணும். இப்ப பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம நாட்டில் நிலக்கரி இருக்கு, அந்த நிலக்கரி எல்லாத்தையுமே வெளிநாட்டுக்கு கொடுத்துட்டோம்னு வச்சுங்க, அப்ப நம்மளுக்கு எங்கிருந்து கரண்ட் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கும் நிலக்கரி வேணும், நம்ம மற்ற நாடு கேட்டாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும். அடுத்தது பாருங்க, லுக் ஈஸ்ட்லேருந்து ஆக்ட் ஈஸ்ட் அப்படின்னு மாறி இருக்கோன்னு சொன்னோமா. இப்போ இதில் பாருங்க, சவுத் ஈஸ்ட் ஏஷியா பிகின்ஸ் வித் நார்த் ஈஸ்ட் இந்தியா, இதை புரிஞ்சுக்குங்க. இந்தியா இது, இந்தியாவில் இது நார்த்து இது ஈஸ்ட்டு, அப்போ இதுதான் நார்த் ஈஸ்ட், இந்த இடம் தான் நார்த் ஈஸ்ட்டு. இந்த நார்த் ஈஸ்ட் வழியாக தான் நம்ம இங்கே இருக்கிற நாட்டுக்கெல்லாம் போவோம். இங்கே என்னென்ன நாடுலாம் இருக்குன்னா வியட்நாம், தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, இந்த நாடெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம நார்த் ஈஸ்ட் இந்தியா தான் இந்த இடத்துக்கெல்லாம் போகிறதுக்கான வழி, இல்லைன்னா நம்ம கடல் வழியாக தான் போய் ஆகணும். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நார்த் ஈஸ்ட் இந்தியா தான் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு, ஏஷியாவில் இருக்கிற சவுத் ஈஸ்ட்டுக்கு வழி. அதுலேயும் முக்கியமாக மியான்மர் நாடு தான் நம்மளுக்கு லேண்டு பிரிட்ஜு. லேண்டு பிரிட்ஜ்னா என்னன்னா நிலத்து வழியாக போகக்கூடிய வழி, இல்லைனா நம்ம கடல் வழியாக தான் போகணும். இப்போ இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியான்னு சொன்னோம்ல, அதில் இருக்க கண்ட்ரிலாம் சேர்ந்தது தான் ஏஷியான். இதெல்லாம் நம்ம டூ மார்க்கில் பார்த்துருக்கோம், திரும்ப அந்த வீடியோவை பாருங்கள் தெரியாதவங்க. ஏஷியான்னா அசோசியேஷன் ஆஃப் த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ், சவுத் ஈஸ்டில் இருக்கிற கண்ட்ரிஸோட குரூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் கூட ஏன் ஃப்ரெண்டாக இருக்கணும், இப்போ அவங்க கூட நம்ம லிங்க்லேயே இருந்தோம்னா நம்மளுக்கு தேவையானத அவங்ககிட்டையும் அவங்களுக்கு தேவையானத நம்மகிட்டையும் ஃப்ரெண்ட்ஸாக மாற்றிக்க முடியும். அதுதான் இங்கே ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. த பர்பஸ் இஸ் டு என்ஷூர் எ ஸ்டேபிள் அண்ட் மல்டிபோலார் பேலன்ஸ் ஆஃப் பவர். இப்போ பாருங்க, நம்ம ஒரு நாட்டு கூட மட்டும் ஃப்ரெண்டா இருக்கிறோம்னு வச்சுங்க, அந்த நாட்டுக்கும் நம்மளுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, இப்ப நம்ம அந்த நாட்டையே சார்ந்து இருந்தோம்னா நம்மளுக்கு தேவையானது கிடைக்காது இல்ல. அப்ப என்ன பண்ணணும்னா நிறைய பேர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்.
நிறைய பேர் கிட்ட ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம்னா யார்கிட்டயோ ஒருத்தவங்க கிட்ட நம்மளுக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கலனால இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர் மலேசியா இருக்குன்னா சிங்கப்பூர் கூட நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னாலும் மலேசியா கிட்ட இருந்து அந்த பொருள் வாங்கிக்கலாம். ஸ்டேபிள்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஸ்டேபிளா எந்த பிரச்சனையும் இல்லாம, மல்டி போலார்னா நிறைய பேர் கிட்ட இருந்து பேலன்ஸ் ஆஃப் பவர் பவர் இப்ப நிறைய பேர் சேர்ந்த ஒரு குரூப்பா இருக்கிறோம்னு வச்சுங்க, பவர் வந்து எல்லாருக்கிட்டையும் பிரிஞ்சிருக்கும். ஒரு ஆளே பெரிய ஆளு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த ஏசியான், இந்த ஏசியான்னு பார்த்தோம், இந்த ஏசியான்னா நான் இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸ் தான் ஏசியான்னு சொல்லுவோம். அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுனால இந்தோ பசிபிக், இந்தோ பசிபிக்னா இந்தியன் ஓஷனும் பசிபிக் ஓஷனும் சேர்ற இடத்துல நம்ம நிறைய பேர் சேர்ந்த ஒரு பவரை கொண்டு வர முடியும். அண்ட் டு பிகம் அன் இன்டகரல் பார்ட் ஆஃப் ஏசியா, ஏசியாவில், ஏசியானா அது ஒரு கான்டினென்ட், அதுல நிறைய கண்ட்ரி இருக்கு. அந்த கண்ட்ரி எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்மளும் அவங்க கூட ஒன்னா இருக்க முடியும். இன்டகரல் பார்ட்னா அவங்க கூட ஒரு பார்ட்டா இருக்க முடியும், அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டா இருக்க முடியும் தான் அர்த்தம். திஸ் பாலிசி எம்பசைசஸ், இது என்ன என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி இன்னும் என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுதுன்னா, மோர் ப்ரொடக்டிவ் ரோல் ஃபார் ஏசியான் அண்ட் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸ். மோர் அதிகமான ப்ரொடக்டிவ் ரோல்னா முக்கியமான பங்கு யாருக்குன்னா ஏசியானுக்கும் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸ். ஈஸ்ட் ஏசியன்னா ஏசியால ஈஸ்ட் சைட்ல இருக்கிற கண்ட்ரீஸ்க்கும் முக்கியமான பங்கு இருக்கு இந்த பாலிசி மூலயமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, இந்த பாலிசி இருந்ததுன்னா என்ன, ஆக்ட் ஈஸ்ட், ஈஸ்ட் கூட நம்ம ஆக்ட் பண்றோம், அதாவது அவங்க கூட ட்ரேடு வர்த்தகம் எல்லாம் பண்றோம்னு அர்த்தம். அது மாதிரி பண்ணா அவங்க கூட நிறைய பேர் கூட நம்ம ஃப்ரெண்ட் ஆக முடியும், அதுதான் பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்த த்ரீ பிக் எலமெண்ட்ஸ் இன் அவர் ஈஸ்டர்ன் பாலிசி. இப்ப இந்த ஈஸ்டர்ன் பாலிசி, ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி மூலயமா மூணு முக்கியமான விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஒன்னு பிசிக்கல் கனெக்டிவிட்டி. பிசிக்கல் கனெக்டிவிட்டினா அவங்க கூட நம்ம லிங்க்லயே இருக்கிறது, ரோடு மூலயமா இல்ல கடல் மூலயமா லிங்க்லயே இருக்கிறதுக்கு பேரு தான் பிசிக்கல் கனெக்டிவிட்டி. பிசிக்கல்னா தொடக்கூடிய, இப்ப நடந்து போனோம்னா நம்மளால காலால அந்த ரோட தொட்டு பார்க்க முடியும், அதுதான் பிசிக்கல் கனெக்டிவிட்டி. உணர முடியும்னு அர்த்தம், பிசிக்கல்னா உணர முடியும், கனெக்டிவிட்டினா லிங்க், கனெக்ட் ஆயிருக்கு ஒரு இடமும் இன்னொரு இடமும் கனெக்ட் ஆயிருக்குன்னு சொன்னா பிசிக்கல் கனெக்டிவிட்டி. கமர்ஷியல், கமர்ஷியல்னா காசு சம்பந்தமான. அண்ட் செக்யூரிட்டி ரிலேட்டட், செக்யூரிட்டினா இப்ப டெரரிஸ்ட் எல்லாம் அட்டாக் பண்றாங்கன்னா நம்ம பக்கத்து நாடு கூட எல்லாம் ஃப்ரெண்டா இருக்கிறோம்னா அவங்ககிட்ட இருந்து ஹெல்ப் வாங்கிக்கலாம். இல்ல அந்த நாட்டுல இருந்து நம்ம ஊருக்குள்ளார யாராவது டெரரிஸ்ட் வராங்கன்னா அவங்க நாட்டுக்கிட்டே சொல்லி முதல் ஸ்டாப் பண்ணிடலாம், அதுதான் செக்யூரிட்டி ரிலேட்டட். நெக்ஸ்ட் பாருங்க, இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு டைம் திரும்ப பாருங்க வீடியோ புரியலாம் அந்த இடத்த மட்டும் பாஸ் பண்ணி திரும்ப பாருங்க. எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதாரம் முன்னேற்றம் அடையணும்னு சொல்றாங்க. கரண்ட்லி இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் மூவ்ஸ், நம்மளுடைய அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே எதை பொறுத்து இருக்கோம்னா நம்மளுடைய பொருளாதார இம்பரேட்டிவ்ஸ்னா அந்த பாயிண்ட் எல்லாம் பொறுத்து தான் இருக்கும். இன்ஃப்ளூயன்ஸ்னா இது மூலயமா தான் அது பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுடைய அரசியல், இப்ப நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியாவுடைய அரசியலை தீர்மானிக்கிறதே பிசினஸ் தான். பிசினஸ் வந்து என்ன முடிவு சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பாலிடிக்ஸே இருக்கும், அரசியலே இருக்கும், அதான் இங்க சொல்றாங்க. மெனி நேஷன்ஸ், நிறைய கண்ட்ரி ஆர் மூவிங், நிறைய கண்ட்ரி வந்து மூவ் பண்றாங்க, நவுறாங்க. எதுக்காக நவுறாங்கன்னா, டு ஃபோர்ஜ் பெட்டர் ரிலேஷன்ஷிப். டு ஃபோர்ஜ்னா உருவாக்குறாங்க, உருவாக்குறதுக்கு, எதை உருவாக்குறதுக்குன்னா பெட்டர் ஃப்ரெண்ட்ஷிப்பை, இந்தியா கூட பெட்டர் ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்குறதுக்கு தான் நிறைய கண்ட்ரி இப்ப விரும்புறாங்க, ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன், ஏன்னா இந்தியாவில், இந்தியா வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் டெவலப்மெண்ட், டெவலப்டு ஸ்டேட்டாகவும் ஆகிடும், டெவலப்டு கண்ட்ரியாகவும் ஆகிடும். அதனால இந்தியா கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்றாங்க, நிறைய கண்ட்ரி ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்தியாவுடைய முக்கியமான பிரைமரி கோல், முக்கியமான கோல் இலக்கு என்னன்னா அக்சலரேட்டட், வேகமா இருக்கணும், முன்னேற்றம் வந்து வேகமா இருக்கணும், பேலன்ஸ்டு, பேலன்ஸ்னா சமமா இருக்கணும், இன்க்ளூசிவ்னா எல்லாருக்குமான முன்னேற்றமா இருக்கணும். இப்ப சில பேர் ஏழையாகவும் சில பேர் பணக்காரங்களாகவும் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் இருக்கணும். இன்க்ளூசிவ்னா எல்லாரையும் சேர்த்து இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். பேலன்ஸ்னா எல்லாருக்கும் சமமா இருக்கணும். ஆக்சலரேட்டட்னா வேகமா இருக்கணும். இன்னும் 100 வருஷம்லாம் கிடையாது,
நூறு வருஷம்னா ரொம்ப ஸ்லோவா நடக்குதுன்னு அர்த்தம். ஆக்சலரேட்டர்னா இன்னும் அஞ்சு பத்து வருஷத்துக்கு உள்ளாரே நடந்துடணுன்றது தான் ஆக்சலரேட்டர். இந்தியா அச்சீவ்ஸ் திஸ் பை என்ஷூரிங் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. இப்ப பாருங்க, நம்ம நாடு அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் இருந்ததுன்னா இதை சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடியுமா? இப்ப பாருங்க, சண்டை நடந்துகிட்டே இருக்குது இந்தியாவில், இந்தியாவில் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, பொருள்லாம் சேதப்படுத்திடுவாங்க. அப்ப சொத்துக்கள்லாம் சேதப்படுத்திட்டாங்கன்னா திரும்ப திரும்ப நம்ம அந்த சொத்தை வந்து வாங்கணும், அதுக்காக செலவு பண்ணணும். அப்ப இந்தியா அவ்வளோ சீக்கிரமா முன்னேறாது, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு பை லீவரேஜிங், லீவரேஜிங்னா அண்டு பை யூசிங் நேஷன்ஸ் இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஷிப், நம்ம பக்கத்து நாடு இல்ல வெளிநாட்டு கூட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சு அது மூலயமாவும் நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை அடையணும். ஃபியூவல்னா இங்க பாருங்க, நீடட் டு ஃபியூவல், ஃபியூவல்னா நம்ம எதுக்கு வண்டிக்கெல்லாம் ஃபியூவல் போடுவோம், வண்டி ஓடுறதுக்கு. அதே மாதிரி எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதாரம் முன்னேறதுக்கு எப்படி முன்னேற்றணும், ஃபியூவல் பண்ணணும், எப்படி அதை முன்னேற்றணும்னா இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஷிப் மூலயமா. அதுல மார்க்கெட்ஸை பிடிக்கணும், வெளிநாட்டு மார்க்கெட்டெல்லாம் பிடிக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்னா வெளிநாட்டு கிட்ட இருந்து நம்மளுக்கு நம்ம நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லணும். இன்வெஸ்ட்னா உங்களுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறேன், இப்போ அமெரிக்கா இருக்குன்னா அமெரிக்கா கிட்ட இருந்து காசு வந்து நம்ம ஊர்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அதுக்கு பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்னா அந்த காசை எடுத்துட்டு வந்து நம்ம நாட்டில் இன்வெஸ்ட் பண்றது, நம்ம நாட்டில் முதலீடு பண்றது. டெக்னாலஜினா அவங்க டெக்னாலஜியை நம்ம வாங்கிக்கிறது. லிங்கேஜ்னா ரெண்டு பேரும் லிங்க் ஆகுறது. மொபிலிட்டி ஆஃப் பர்சனல், நம்ம இது ஏற்கனவே பார்த்துருக்கோம், மொபிலிட்டினா மூவ் ஆகுறது, பர்சனல்னா மக்கள். நம்ம ஏற்கனவே இந்த பாயிண்ட்ல பார்த்தோம், திரும்ப திரும்ப வேற வேற வார்த்தையா தான் கொடுத்துருப்பாங்க. இப்ப இங்க பாருங்க, ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் பீப்புள்லாம் பார்த்தோம்ல, பொருள் மக்கள்லாம் ஃப்ரீவா ஃப்ரீயா மூவ் ஆகணும், அதே பாயிண்ட் தான் இங்க வேற வார்த்தையில கொடுத்துருக்காங்க. மக்கள் பர்சனல்னா மக்கள், மொபிலிட்டினா மூவ் ஆகணும். அப்புறம் ஃபேர் குளோபல் கவர்னன்ஸ், ஆட்சி பண்றது வந்து நல்லா பண்ணணும், உலகம் சம்பந்தமான கவர்னன்ஸ்னா ஆட்சி பண்றது அதை நல்லா பண்ணணும், ஃபேர்னா நல்லா பண்ணணும். அண்ட் ஸ்டேபிள் அண்ட் ஃபேர் என்விரான்மெண்ட் கண்டியூசிவ் ஃபார் க்ரோத், கண்டியூசிவ்னா அதுக்கு ஏற்றாற்போல், எதுக்கு ஏற்றாற்போல்னா க்ரோத் வளர்ச்சிக்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய என்விரான்மெண்ட், நம்மளுடைய சுற்றுச்சூழல், அதாவது இங்க சுற்றுச்சூழல்னா நம்மளை சுத்தி இருக்கிறத மீனிங் கிடையாது, எக்கனாமிக்ஸ் பொருளாதார சுற்றுச்சூழலை வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கடைசி பாயிண்ட், இந்தியா வந்து லீடிங் பவரா எப்படி இருக்கு அப்படின்றதான் இங்க கொடுத்துருக்காங்க. இந்தியா வந்து இந்தந்த குரூப்ல எல்லாம் மெம்பரா இருக்கு, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். G20 இதுல 20 பேர் இருப்பாங்க, அதனால இதுக்கு பேர் G20. ஈஸ்ட் ஏசியா சம்மிட், ஈஸ்ட் ஏசியா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏசியான் அப்படின்னு பார்த்தோம்ல, அது அது கூட ஈஸ்ட் ஏசியான் சம்மிட்ன்றது இன்னொன்று. அண்டு த பிரிக்ஸ் கோயலிஷன், கோயலிஷன் குரூப், கோயலிஷன் குரூப், குரூப்பா இருக்கிறாங்க யாருன்னா அஞ்சு கண்ட்ரி இதுல இருக்கு. பி ஃபார் பிரேசில் வேணுன்றவங்க எழுதி வச்சிங்க, ஆர் ஃபார் ரஷ்யா, ஐ ஃபார் இந்தியா, சி ஃபார் சைனா, எஸ் ஃபார் சவுத் ஆப்ரிக்கா. பிரிக்ஸ் குரூப், இந்த குரூப்லயும் இந்தியா இருக்கு, G20லயும் இந்தியா இருக்கு, ஈஸ்ட் ஏசியாலயும் இந்தியா இருக்கு. இப்ப இது மாதிரி இந்தியா நிறைய குரூப்ல வேர்ல்டுல இருக்குன்னா என்ன அர்த்தம், இந்தியா நிறைய பேர் கூட ஃப்ரெண்டா இருக்குன்னு அர்த்தம். அது எதுக்கு எக்ஸாம்பிள், டெஸ்டமெண்ட், டெஸ்டமெண்ட்னா எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிள் டு இட்ஸ் ஸ்டேட்டஸ் அஸ் எ லார்ஜ் கண்ட்ரி வித் எ ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி. இந்தியா வந்து வேகமா முன்னேறி கொண்டு வரும் பெரிய நாடு என்பதற்கு இதுதான் எக்ஸாம்பிள், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், இந்தியா ஆஸ்பயர்ஸ் ஃபார் பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் ஆன் த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில். இந்தியா வந்து ஆசைப்படுது, ஆஸ்பயர்ஸ்னா ஆசைப்படுது, பர்மனன்ட் மெம்பர்ஷிப், பர்மனன்ட்னா தொடர்ந்து மெம்பரா இருக்கணும், உறுப்பினரா இருக்கணும், யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா சபையோட செக்யூரிட்டி கவுன்சில்ல மெம்பரா இருக்கணும்னு இந்தியா ஆசைப்படுது, ஆனா இன்னும் கிடைக்கல, அதுக்காக ட்ரை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அண்ட் இந்தியா நவ் ஹாஸ் அன் இன்க்ரீசிங் ரேஞ்ச் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரேஞ்ச் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா நிறைய விஷயத்துல இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம், ரேஞ்ச்னா நிறைய விஷயம், இன்ட்ரெஸ்ட்னா அதுல ஈடுபாடு. இந்தியாவுக்கு இப்ப நிறைய விஷயத்துல ஈடுபாடு இருக்கு, அதுவும் நிறைய இடத்துல வேர்ல்டுல நிறைய இடத்துல, இப்ப நம்ம பக்கத்துல மட்டும் கிடையாது, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, மியான்மர், பங்களாதேஷ் அங்க மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலயும் உலகத்துல உள்ள நிறைய இடத்துல நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் நிறைய விஷயத்துல நிறைய இடத்துல
வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நவ் இப்பொழுது வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இங்க ஆங்கர்னா என்ன மீனிங்னா, நிறைய இடத்துல உலகத்துல நிறைய இடத்துல அந்த விஷயம், அதாவது உலகத்துல நிறைய இடத்துல நம்ம ஈடுபாடு செலுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றதான் இங்க மீனிங். ஆங்கர்னா ஆங்கர்னா இப்ப கப்பல்ல ஆங்கர் போடுவாங்க, அதை போட்டாங்கன்னா கப்பல் நின்றுடும், போய் மண்ணில் போய் கடல் கடியில் போய் மாட்டிங்கன்னா கப்பல் நின்றுடும், அதுக்கு பேர் தான் ஆங்கர். அதே மாதிரி இந்தியா வந்து நிறைய நாட்டுக்கு கிட்ட ஒத்துழைப்புக்காக ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் விச் ஸ்டெம் ஃப்ரம் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் எதனால் நடக்குது, இந்தியா ஏன் நிறைய கண்ட்ரி கூடயும் நிறைய விஷயத்திலையும் ஈடுபாடு கொள்றாங்க, ஏன்னா இந்தியாவுக்கு தன்னுடைய எனர்ஜி, தனக்கு கரண்ட்டு அது சம்பந்தமா எப்பயுமே கிடைக்கணும், செக்யூர் எனர்ஜினா எப்பயுமே எலக்ட்ரிசிட்டி கிடைக்கணும். உங்களுக்கு ஞாபகம் தான் எனர்ஜின்றது எலக்ட்ரிசிட்டின்னு சொல்றேன். வைட்டல் நேச்சுரல் ரிசோர்சஸ், இயற்கை வளங்கள், முக்கியமான இயற்கை வளங்கள் எப்பயுமே கிடைக்கணும். அப்புறம் ஓப்பன் ஷிப்பிங் லேன்ஸ், இப்ப எல்லாரு கூடயும் ஃப்ரெண்டா இருந்தோம்னா எந்த கடல் வழி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம நாட்டுக்கு பொருள் எல்லாம் கொண்டு வர முடியும். ஓப்பன் ஷிப்பிங் லேன்னா இப்ப சில நாட்டுக்கு பக்கத்துல இருக்க கடல்ல அவங்க போறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க, அதனால எல்லா கண்ட்ரி கூடயும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தோம்னா அந்த கண்ட்ரி வழியாகவும் அந்த கண்ட்ரிக்கு பக்கத்துல இருக்க கடல் வழியாகவும் போறதுக்கு அவங்க அனுமதி கொடுப்பாங்க, அதுக்கு பேர் தான் ஓப்பன் ஷிப்பிங் லேன்ஸ். லேன்ஸ்னா வழி, ஓப்பன் ஷிப்பிங்னா ஷிப்பு வழியா ஈஸியா வர்றதுன்னு அர்த்தம். சீக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட், சீக்கிங்னா வாங்கறது, இன்வெஸ்ட்மெண்ட்னா முதலீடுகளை வாங்கறது. அண்ட் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ட்ரேடுனா வர்த்தகம் பண்றது, ஓவர்சீஸ்னா வெளிநாட்டில், வெளிநாட்டு கூட வர்த்தகம் பண்றது, ட்ரேடு பண்றது, நம்ம ஒரு பொருள் விற்கிறது அவங்க கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்குறது, அது சொல்றாங்க. அண்ட் த நீட் டு செக்யூர் ட்ரேட் ஆக்சஸ், வெளிநாட்டு கூட ட்ரேடு வச்சுக்கிறதும் அந்த ட்ரேட தொடர்ந்து வச்சுக்கிறது.